எமது தேசம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஜெகமே தந்திரம் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்குது. ஃபேமிலி மேன் டூ சர்ச்சை இப்பதான் கொஞ்சம் முடிஞ்சு ஃபேமிலி மேன் டூவை பயங்கரமா வந்து தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் ஆர்வலர்களும் எதிர்த்ததுக்கு அப்புறம் தமிழ் தேசியவாதிகளையும் தமிழ் ஆர்வலர்களையும் ஒரு சாராரை குளிர்விக்கும் விதமாகவும் ஒரு சாராரை மேலும் கோபப்படுத்தும் விதமாகவும் இந்த ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற தனுஷ் அவர்களுடைய கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடித்த அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓடிடி தளங்கள் தொடர்ந்து வந்து சர்ச்சைக்குரிய கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டுகளை தான் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி இப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல, கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி திரைக்கு வந்த படங்களை தான் ஓடிடிக்கள் ரிலீஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு திரைக்கு வராமலேயே நேரடி ரிலீஸ் ஆக ஓடிடி தளங்கள்ல படங்கள் ரிலீஸ் ஆகிறத பாக்குறோம். அப்படி இதுக்கு முன்னாடி கான்ட்ரவர்சியிலேயே தொடலையா ஓடிடிகள் அப்படின்னு கேட்டாக்க, அமேசான் பிரைம் வீடியோ ஒரு படம் ஒரு சீசனுக்கு வந்து ஒரு படம் வந்து ஓடி முடிந்து 21 நாள் கழிச்சு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க வந்து அதை விற்பனைக்கு வாங்கி அதை தங்களுடைய தளத்துல வந்து காட்சிக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி அமேசான் பிரைம் ஒரு காலகட்டத்துல வந்து படங்கள் எடுக்கிறாங்க. அவங்களோட சாய்ஸ் எப்படி இருக்குன்னா, தாராள பிரபுவும் ஜிப்சி அப்படிங்கிற படமும் திரையில ஓடிக்கிட்டு இருக்கு. தாராள பிரபு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த படம், அது வந்து ஒரு ஒரு குடும்ப ரீதியான ஒரு நகைச்சுவையான ஒரு படம். அதே நேரம் ஜிப்சி என்ன மாதிரி படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ராஜமுருகன் அவர்களுடைய இயக்கத்துல முழுக்க முழுக்க கம்யூனிசம் பேசக்கூடிய ஆளும் இந்த பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை வந்து கேள்வி கேட்கிற விதமா தான் அந்த படம் அமைஞ்சது. சமத்துவத்தை வந்து ரொம்பவே காத்திரமா சொன்ன ஒரு படைப்புல ஜிப்சியும் ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. ஆனா அமேசான் பிரைம் தாராள பிரபுவைத்தான் எடுத்தது, ஜிப்சிய யாருமே எடுக்கல. ஏன் ஈவன் நெட்ஃபிளிக்ஸ் கூட ஜிப்சிய வாங்கல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனா கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு கான்ட்ரவர்சிகள் வந்து அதிகமாக விற்க தொடங்கிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியல. தொடர்ந்து ஓடிடி தளங்கள் கான்ட்ரவர்சிகளை வந்து கையில் எடுத்து அதை வந்து காட்சியா ஆவணப்படுத்துறாங்க. ஏன் கான்ட்ரவர்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறது, ஒரு பக்கம் அது வியாபார பொருள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து சென்சார் வந்து ஓடிடிகளுக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால ரொம்ப காத்திரமான விஷயங்களை பேசலாம். அதே நேரம் அதே சுதந்திரம் சில கோட்பாட்டு தவறுகளையும் செய்யுது. அதை நம்ம ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிற அந்த வெப்சீரிஸ் மூலமாக நிறைய விவாதங்களை வந்து எமது தேசத்துல வந்து நடத்தியிருக்கோம். அதே வரிசையில ஜெகமே தந்திரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெகமே தந்திரத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, ஜெகமே தந்திரத்துல என்ன பாசிட்டிவ் அப்ரோச் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். முதல்ல ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற படம் ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்குது. அது வந்து ஜேம்ஸ் காஸ்மோ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற அந்த வெப்சீரிஸ்ல வந்து மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த பெரியவர், இங்கேயும் பெரியவரா தான் வர்றாரு. அந்த பெரியவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல ஒரு கேங்ஸ்டரா வர்றாரு. அந்த கேங்ஸ்டருக்கு தமிழ் பேசக்கூடிய ஒரு தாதா ஒரு விஷயத்துக்காக தேவைப்படுறாரு. இதுக்காக தமிழ் பேசக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தாதாவான சுருளி அப்படிங்கிற தனுஷ் அவர் வந்து அங்க போறார், லண்டனுக்கு போறார். அப்படி லண்டன் போன தனுஷ் அவர்களை சுத்தி பல விஷயங்கள் நடக்குது. அது எல்லாமே ஒரு உலக அரசியலுக்கு கொண்டு போகுது. அந்த உலக அரசியலை லேசாக பேசிய படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப காத்திரமா அப்படி அந்த உலக அரசியலையே கையில் எடுத்துட்டு ஜெகமே தந்திரம் பேசியிருக்கா ஒரு கதையை அப்படின்னு கேட்டா இல்லை, அவங்களுடைய கதை களத்துக்கு உலக அரசியல் தேவைப்பட்டதுனால கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஆனா டயலாகுகளை பாக்குறப்ப இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா அந்த டயலாகுகள்ல ஒரு டயலாகு கூட சென்சார் விட்டு வச்சிருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. படத்தின் பாதி வசனங்களை காவு வாங்கியிருக்கும் சென்சார். அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு யூடியூப்ல வந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை பத்தி பேசினாலோ இல்லை தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய தலைவர்களை பத்தி பேசினாலோ அந்த இயக்கங்களை பத்தி பேசினாலோ அந்த யூடியூப் சேனலே முடக்கப்படக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம வந்து பாக்குறோம். அந்த வகையில இடுபவனம் கார்த்தி அவர்களுடைய தம்பி அப்படிங்கிற
ஒரு வலையொலி சேனல் வந்து முடக்கப்பட்டது. அதே நேரம் பேசு தமிழா பேசு அப்படிங்கிற ராஜவேல் நாகராஜன் அவர்களுடைய சேனலும் வந்து இப்ப சமீபத்துல முடக்கப்பட்டு மறுபடியும் வந்து அவங்க வந்து முதலிலிருந்து ஆரம்பித்து தங்களுடைய காணொளிகளை வந்து தயார் செஞ்சு மறுபடியும் வந்து களத்திற்கு வந்திருக்காங்க, யூடியூப் தளத்திற்கு வந்திருக்காங்க. அப்போ இப்படி யூடியூப்லேயே இவ்வளவு சிரமங்கள் இருக்கிறப்ப ஒரு வெள்ளித்திரைக்கு வரக்கூடிய ஒரு படத்துல அதுல விடுதலை போராட்டங்கள், அதாவது தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய அந்த குறியீடுகளை வச்சு இன்னும் நல்ல புரியிறபடி சொல்ல போனா ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர் பேசிக்குவாங்க. சிவதாஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துல. சிவதாஸ் அண்ணன் ஏன் இப்படி ஆயுதங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு. அந்த கேள்வி கேட்டிருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு பதில் கிடைக்கிறது அந்த நபர்கிட்ட இருந்து. என்ன விடை அப்படின்னா, தலைவன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாருன்னு சிவதாஸ் அண்ணன் நம்பினாரு, அதனாலதான் ஆயுதங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுவாரு. அத அரசியல் ரீதியா நீங்க பொருத்தி பார்த்தாதான் அதனுடைய அந்த வேல்யூ என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அப்புறமா ஈழ போராட்டத்தை வந்து காட்டி அந்த ஈழக்கதை அந்த பிளாஷ்பேக்ல ஈழ போராட்டத்தை முடித்து அவங்க வந்து அந்த அடுத்த காட்சிக்கு நகர்றதுக்கு முன்னாடி ஒரு கடைசி டயலாக் சோமிதரன், பத்திரிகையாளர் சோமிதரன் அந்த படத்துல அந்த கேரக்டர் பண்ணிருப்பாரு. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம வாழணும்டா, நம்ம வாழணும், நம்ம வாழ்ந்தாதான் இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு நம்ம திரும்பி வர முடியும் அப்படிங்கிற அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்துல ஈழத்தமிழர்கள் பட்ட வலியை அந்த ஒரு வசனத்துல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. எழுவர் விடுதலை இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. அரசியல் பகடை காய அதை பயன்படுத்தி கட்சிகள் வந்து பலகாலம் தங்களுடைய தேர்தல் அரசியலுக்காக எழுவர் விடுதலையை பயன்படுத்திட்டாங்க. ஆனா எனக்கு தெரிந்து மிக சொற்பமான படங்கள் தான் இதை பத்தி பேசியிருக்கு. அந்த வகையில ஜகமே தந்திரத்துல ஒரு இடத்துல பேட்டரி வாங்கி கொடுத்ததுனால இத்தனை வருடங்கள் ஒருத்தர் சிறையில இருக்காரு, ஒரு சின்ன பையனா உள்ள போய் இத்தனை காலம் சிறையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேரறிவாளன் அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு கோட் பண்ணதாகட்டும், சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். அந்த ஒன்லைன் டயலாகே ஜெகமே தந்திரம் படத்துடைய உயிர் நாடி அப்படிங்கிறத அதுலயே சொல்லி முடிச்சுருவாரு. அந்த அந்த ஒரு டயலாக் தான் எல்லாமே, சுதந்திரம்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக உலக அரசியல் பேசக்கூடிய ஒரு வசனங்களை வந்து புகுத்தி அந்த காட்சிகளை எல்லாம் நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஜெகமே தந்திரம் படத்துல வந்து உலக அரசியல் உலக அரசியல் இவன் என்னமோ சொல்றானே, ஏன் அது உலக அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈழத்தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதே மாதிரி 190 நாடுகள்ல 17 மொழிகள்ல இந்த படம் வந்து போய் சேர்ந்திருக்கு. அதுல ஒரு பாசிட்டிவும் இருக்கு, ஒரு நெகட்டிவும் இருக்கு. பாசிட்டிவ நான் சொல்லிடுறேன். அப்படி 190 நாடுகள் உள்ளடக்கிய ஒரு ரசிகர் பட்டாளம் பார்க்கக்கூடிய, 17 மொழிகள் சார்ந்த ரசிகர் பட்டாளம் பார்க்கக்கூடிய ஒரு படத்துல இங்க நடக்கக்கூடிய அத்தனைக்கும் காரணம் நீயும் உங்க பங்காளி நாடுன்னா அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தையும் அமெரிக்காவையும், அதாவது பிரிட்டனையும் அமெரிக்காவையும் வந்து சொன்ன விதம் சூப்பர். ஒரு லுங்கியை கட்டிட்டு நம்ம திண்ணையில உட்கார்ந்து உலக அரசியல் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுருளிங்கிற ஒரு படிக்காத கதாபாத்திரத்துக்கு உள்ளாடி பல உலக அரசியல்ல புரிய வச்சு அதன் மூலமாக இங்க வந்து ஒரு ஒரு காட்சிப்படுத்தின விதம், அந்த சாமானிய மனிதன் மூலமாக உலக அரசியலை காட்சிப்படுத்தின விதம் அழகு. இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ்னு வச்சுக்கீங்களேன், ஏன் இதை நெகட்டிவ்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு பகுதி. ஏன்னா ஈழ போராட்டத்துல வந்து ஒரு பெண் அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு எளிதாக அங்கிருந்து வெளியே வந்துட முடியுமா, அந்த முகாம்கள்ல இருந்து வெளியே வந்துட முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. கதாநாயகி வர்றாங்க, ஆனா அந்த அதுல ஒரு மாறலான ஒரு ரீசன் வந்து சொல்றாங்க. நான் 28 நாட்கள் உயிரை புடிச்சிட்டு தான் இங்க லண்டன் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனமும் சொல்றாங்க. சோ அது கொஞ்சம் லாஜிக்கலி வந்து அப்ரோச்சபிளா தான் இருக்கு. ஆனால் இந்த ஈழ போராட்டத்தில் இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுடைய குடியுரிமை, அவங்க இருக்கக்கூடிய தேசம் சார்ந்த அரசியல், இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஈழத்தமிழர்களை வந்து என்னமோ ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி காட்டுறாங்க இந்த படத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பாக ஒவ்வொரு தேசத்திற்கு ஏற்ப அந்த அரசியல் மாறுது. இப்ப சிவதாஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வைத்து அவங்க வந்து ஒரு ஈழத்தமிழ் போராளியை வந்து காட்டுறாங்க. ஆனா அந்த ஈழத்தமிழ் போராளி ஆயுதங்கள் கடத்தக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு அப்படிங்கறத எந்த வகையில பொது சமூகம், அதாவது உலக சமூகம், பன்னாட்டு சமூகம் ஏத்துக்கும் அப்படிங்கறதுல ஒரு
மார்க்சிய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு சிவதாஸ்ங்கிற கதாபாத்திரம் ஈழத்தமிழ் போராட்டத்தின் ஒரு முகமாக காட்டப்படுகிறார் அப்படிங்கறதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா மார்க்சியத்துக்கும் ஈழத்தமிழ் போராட்டத்திற்கும் இடையே நிறைய முரண்கள் இருக்கிறதா இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து சொல்றாங்க. அந்த இலங்கை தமிழ் அரசியலும் நமது தேச அரசியலும் உலக அரசியலும் சேர்ந்து மூணு கோணத்துல இந்த படத்தை பாக்குறப்ப வெவ்வேறு மாதிரியான ரிவ்யூ வர்றதுனாலதான் ஜெகமே தந்திரம் ஐடியாலஜிக்கலி வந்து ஒரு ஃபிட் ஆகாத படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது பார்க்கக்கூடிய மனிதர்களை பொறுத்தது. இலங்கையிலிருந்து ஒருத்தர் பார்க்கும்போது ஜெகமே தந்திரம் வேறொரு மாதிரியான அனுபவத்தை தரலாம். பிரான்சிலிருந்து ஒரு ஈழத்தமிழர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரியான அனுபவத்தை தரலாம். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழர் அந்த படத்தை பார்க்கும்போது அவருக்கு வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை தரலாம். ஈழ போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழ் மக்களில் எல்லா தமிழ் மக்களுக்கும் அந்த உணர்வு கடத்தப்படவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த படத்தில் வரக்கூடிய சுருளிராஜன் மாதிரி தான், அந்த படத்தில் வரக்கூடிய சுருளி கதாபாத்திரம் மாதிரி தான் இந்த தமிழ் மக்களில் பெருவாரியான மக்கள் ஈழத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை பத்தியோ ஈழத்தில் நடக்கக்கூடிய போரை பத்தியோ எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்படி ஈழத்தமிழ் போராட்டத்தை கதைக்களமாக வைத்து ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுத்திருக்காங்க. படம் முழுக்க அரசியலான்னு கேட்டா கிடையாது, கேங்ஸ்டர் படம் தான். அந்த படத்தில் அரசியல் பேசியிருக்கிறார்கள். இது அரசியல் படமா என்று கேட்டால் இல்லை, படத்தில் அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாருமே ஜெகமே தந்திரத்தை பாருங்க. அதே நேரம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. எனக்கு ராஜாபான்னா எதுவும் இல்லைன்னாலும்